இன்றைய மாலை வேளையிலே தியானத்திற்கான திருமறை பகுதி யோவான் 12:1-11. பாவியான ஸ்திரீ இயேசுவின் மேல் வைத்த அதீத அன்பின் வெளிப்பாடை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரபீந்திரநாத் தாகூர் அவர்கள் அன்பை குறித்து சொல்லும்பொழுது, அன்பை ரகசியமாக ஒழித்து வைக்காதீர்கள், நல்ல வார்த்தைகளினால் செயலினால் வெளிப்படுத்தி மகிழுங்கள் என்று கூறியிருக்கின்றார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து பாவியான பெண் அழுது கொண்டே நின்றார். அவருடைய கால்களை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமணம் தைலம் பூசினாள். நலதம் என்னும் நறுமண தைலமானது இந்தியா போன்ற நாடுகளில் செடிகளிலிருந்து தயாரிக்கப்படும் விலையுயர்ந்த எண்ணெய் என்று கருதப்படுகிறது. அந்த நலதம் என்னும் தைலத்தை ஊற்றினதினாலே வீடு முழுவதும் வாசனை நிறைந்து விட்டது என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த பெண்ணானவள் தொழுநோயாளியான பரிசேயன் என்று சொல்லப்படுகின்ற சீமோனுடைய இல்லத்திலே இயேசுவானவர் விருந்துக்கு அழைக்கப்பட்ட சூழலிலே இவள் சென்று இயேசுவின் பாதத்தை தன் கண்ணீரினால் துடைத்து தன் கூந்தலினால் துடைத்து நலதம் என்னும் தைலத்தை பூசுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த பெண்ணின் செயலை கண்டு யூதாஸ்காரியோத் போன்றவர்கள் விமர்சிக்கிறார்கள். இந்த நலதம் என்னும் தைலத்தை கொண்டு 300 பணத்திற்கு விற்றிருக்கலாம், ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்றெல்லாம் விமர்சிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவோ அதனை அறிந்து கொண்டு, அவளை ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவள் எனக்காக ஒரு நல்ல செயலை செய்தாள், ஆனால் நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்க மாட்டேன், தன்னால் முடிந்ததை தான் அவள் எனக்காக செய்திருக்கின்றாள், நான் அடக்கம் செய்யப்படும் வேளையில் என் உடலில் தைலம் பூச முந்திக் கொண்டாள், இந்த பெண் செய்தது அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி சொல்லப்படும் வேளையில் சொல்லப்படும், அப்போது மக்கள் இவளை நினைவில் இருத்திக் கொள்வார்கள். யூதாசின் பார்வையில் இந்த பெண் செய்த செயல் வீண் செலவு. இயேசுவின் பார்வையில் இவள் என்னிடம் நற்கிரியை செய்தால், தன்னால் இயன்றதை செய்தால், விலையேற பெற்றதை செய்தால் என பாராட்டுகிறார். Mark 14:6-8. மேலும் பாவியான பெண்ணாக கருதப்பட்டவள் இயேசுவின் மேல் அன்பை காட்டி கண்ணீரினால் தன் கூந்தலினால் பாதத்தை துடைத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். சாவை நோக்கிய இயேசுவின் பயணத்தில் துன்ப வேளையில் இயேசுவை குற்றவாளியாக கருதப்பட்ட சூழலில் உடனிருந்தவர்கள் யாவரும் அவரை விட்டுவிட்டு போன நேரத்திலே உலகம் அவரை ஒதுக்கிவிட்ட சூழலிலே அவருக்காக இவள் செய்த செயல் நற்கிரியாய் கருதப்பட்டது. இன்றைக்கு கொரோனா என்னும் கொள்ளை நோயினால் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இறந்து போனவர்களை தொட்டு அழவோ முத்தமிடவோ இன்றைக்கு சூழல் முடியவில்லை. மலர்களை கொண்டோ நறுமணங்களை கொண்டோ செலுத்தி மரியாதை செலுத்தி அன்பு செய்யவும் முடியவில்லை. தொட்ட அழக்கூட சூழல் அமையப்பெறாத நிலையில் இருக்கிறதை பார்க்கின்றோம். இன்றைய காலத்திலே இத்தாலிய பிரதமரின் வார்த்தைகள் உலகை அசைத்துள்ளது. எங்கள் நாட்டிலே உடல்களை அடக்கம் செய்யக்கூட இடமில்லையே என அழுதார். நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் கூட்டமாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அடக்கம் செய்ய ஆட்கள் இல்லை, அன்பை வெளிப்படுத்த உறவுகள் இல்லை. சமீபத்திலே கொரோனா நோயினால் கணவனை இறந்ததும் அந்த உடலை வாங்க மறுத்த மனைவியும் குடும்பத்தின் உறவுகளும் அங்கே இன்றைய சூழலிலே இதுதான் நிலை. ஏனென்றால் கொரோனா போன்ற தொற்று நோய் மக்களை பாதிக்கின்ற போது தொடக்கூட மனமில்லாத சூழலிலே மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ உதவியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் யாவரும், காவல் அலுவலர்கள் யாவரும் மனம் கோணாமல் முகம் சுளிக்காமல் அர்ப்பணிப்போடு பணியாற்றுகின்றார்கள். தமிழகத்திலே திண்டுக்கல் மாவட்டம் வேணுசந்தூர் மேட்டுப்பட்டி கிராமத்திலே மார்பக புற்றுநோயால் இறந்த விஜயா என்பவரின் சடலத்தை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. கணவனும் இறந்து விட்டார். 3 பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மற்ற நோயாளியிடம் பிச்சை எடுத்து கொண்டு தன் தாயின் உடலை அடக்கம் செய்தார்கள். சேலம் மாவட்டம் அரிசிப்பாளையத்தை சார்ந்த சீதா என்கிற 32 வயது பெண்மணி திருமணம் செய்து கொள்ளவில்லை. தன் தந்தை தாயின் உடலை தீ வைத்து கொளுத்தி விட்டு காணாமல் போக தாய் இறந்துவிட அடக்கம் செய்ய முடியாமல் ஒரு பிடி மண்ணை கூட போட முடியாத நிலை எனக்கு ஏற்பட்டது. என்னுடைய 12 வயதிலே சேலம் பெருமனூரில் உள்ள டிவிஎஸ் சுடுகாட்டில் பிணங்களை அடக்கம் செய்யும் தொழிலில் நான் ஈடுபட்டேன் என்று கூறினார்.
தற்போது 5000 மேற்பட்ட பிணங்களை அடக்கம் செய்துள்ளார். கல்லறை தோட்டத்திலே இவள் கன்னியாஸ்திரி என அழைக்கப்படுகிறார். இறந்து போனவர்களின் உறவினர்களை கொடுக்கும் பணத்தை கொண்டு தன் வாழ்க்கையை ஓட்டி வருகின்றார். இவர்கள் கடவுள் செய்யும் சேவை என வாழ்ந்து காட்டுகின்றார். மார்ச் 20 பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த சூசன் எய்லட்ஸ் என்று சொல்லப்படுகிற 90 மூதாட்டி கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட போது வென்டிலரை பொருத்தும் வேலையிலே எனக்கு வேண்டாம், நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துவிட்டேன், இளைய நோயாளிகளுக்கு கொடுங்கள், அவர்கள் வாழ வேண்டும் என்று கூறி 2 பிறகு அவர்களும் இறந்து போனார். இன்றைக்கு நாம் அன்பு செய்கின்றோம், நாம் பாதிக்கப்படாமல் அன்பு செய்ய நினைக்கின்றோம். ஆனால் இந்த பாவியான ஸ்திரீயோ விலை மதிப்புக்குரியதை இயேசுவுக்காக கொடுத்தாள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் யூதாசோ பணத்தை தான் பார்த்தான், ஏழைகளை குறித்த அக்கறையை வெளிப்படுத்தினான் ஒழிய இயேசுவை பார்க்கவில்லை. இன்றைய நாளிலே நம்முடைய அன்பானது, பிறர் மேல் நாம் செலுத்துகின்ற அன்பு, நாம் பாதிக்கப்படாமல் செலுத்த நாம் முற்படுகின்றோம். நாம் பாதிக்கப்படு எல்லை தாண்டிய அன்பு இயேசுவானவர் எதிர்பார்க்கின்றார். அப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் பணி செய்ய இன்றைய உலகிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம்மை இன்றும் என்றும் ஆசீர்வதித்து பிறருக்காக சேவை செய்ய நம்மை உந்துவிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இறைவா, இன்று கொரோனாவினால் பாதிக்கப்படும் மக்கள் மத்தியிலே மனங்கோணாமல் சேவை செய்யும் மருத்துவர்களை, தாதியர்களை, சுகாதார பணியாளர்களை, காவல்துறை அலுவலர்களை நாம் நினைக்கின்றோம். அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு எந்த தொற்றும் ஏற்படாமல் அவர்கள் சிறப்பான சேவை புரிய அருள் தாரும். நாங்களும் பாதிக்கப்படாமல் அன்பு செய்ய விரைகின்றோம். ஆனால் நாங்கள் செய்வது இயேசுவுக்காக என நினைத்து தியாகம் செய்யும் சேவை செய்யும் மனம் தாரும், உடைய பலன் தாரும். இயேசுவின் வழியாய் வேண்டி நிற்கிறோம் தந்தையே. ஆமேன்.